அடுத்ததா முகமது ஆரிஃப் அப்படின்றவர் வந்து கடவுள் வந்து நான் தான் கடவுள் என்று பிரபஞ்சத்தை எப்படி நான் படைத்தேன் என்றும் அதை மீண்டும் ஒருமுறை செய்து காட்டினால் கடவுள் இருப்பதை அறிவியல் நம்பும் என்று நீங்கள் கூறுகிறீர்கள் சரி ஏலியன் எப்போது உங்கள் முன்னால் வந்தது நான் தான் ஏலியன் என்று சொன்னது அதை இருப்பதை நம்பி ஏன் அதை அறிவியல் தேடுகிறது ஏன் என் கேள்வியில் தவறு இருக்கும் பட்சத்தில் எனக்கு விளக்கவும் அப்படின்னு இந்த கேள்விக்கான பதில் நம்ம பார்க்கலாம் கடவுள் இருக்கு அப்படின்னு வந்து சொல்றது வந்து அறிவியல் கிடையாது மத நம்பிக்கையாளர்கள் தான் இது எல்லாருக்குமே தெரியும் ஸோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா கடவுள் வந்து ஒரு சக்தி வாய்ந்தவர் இந்த உலகத்தை எல்லாத்தையுமே அவர் தான் உருவாக்குனாரு அப்படின்னு அவருக்கு ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்கு அப்படின்னு கிளைம் பண்றாங்க சோ அந்த சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்கும் போது அந்த சூப்பர் நேச்சுரல் பவரை வந்து அவர் நிரூபிச்சு காமிச்சாதான் நம்புவோம் அப்படின்னு வந்து அறிவியல் உலகம் சொல்லுதுன்னு நான் சொல்லியிருப்பேன் ஓகே இப்ப என்ன அப்படின்னா ஏழியனை கூடத்தான் அறிவியல் உலகத்தில் உள்ளவங்க பார்த்தது இல்ல ஆனா ஏன் தேடுறாங்க அப்படின்னு கேட்டிருக்காரு சோ கடவுளை தேடும் வழியும் ஏழியனை தேடுற வழியும் ஒன்னு கிடையாது ஏலியனை எப்படி தேடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பூமியில வந்து சிக்னல் லீக்கேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம ஏகப்பட்ட ரேடியோ அலைவரிசை டிவிக்கான அலைவரிசை அப்படின்னு பல அலைவரிசைகளை பூமியில இருந்து நம்ம விண்வெளியில வந்து செதற விட்டுட்டு இருக்கோம் இதை வந்து சிக்னல் லீக்கேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க ஆர் சிக்னல் லீக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சிக்னல் லீக்கிங் வந்து கிட்டத்தட்ட பல ஒளியாண்டுகள் தொலைவுக்கு வந்து பூமியை விட்டு வெளியில இருக்கு ஸோ சில ஒரு நாலு ஒளியாண்டுக்கு அந்த பக்கம் வந்து ஒரு கிரகம் பூமி மாதிரி ஒரு கிரகம் வந்து அவங்க ரேடியோ அந்த ஆண்டனா வச்சு சிக்னல் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்தாங்கன்னா நாம ஒளிபரப்பு பண்ண எல்லாத்தையுமே அவங்களால கேட்க முடியும் ஓகே இப்ப நம்ம வேற்றுலக வாசிகளை எப்படி தேடுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான சிக்னல்களை வேற்றுலக வாசிகள் விண்வெளியில அனுப்புறாங்களா அப்படின்னு அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ இதே நம்ம அறிவியல் மேம்பட்ட ஒரு ஜீவராசி மட்டும்தான் ஆண்டனாகளை உருவாக்கி அந்த ஆண்டனா வழியாக அதோடைய கிரகத்திலிருந்து விண்வெளியில் விண்வெளியில வந்து சிக்னலை சென்ட் பண்ண முடியும் அப்படி ஏதாவது ஒரு சிக்னல் விண்வெளியில் இருக்கான் அப்படின்னு தான் ஆய்வாளர்கள் தேடுறாங்க சோ ஏலியன் அப்படின்னா வேற்றுலகில் இருக்கும் ஒரு உயிரினம் அப்படின்னு தான் பொருள் இந்த வேற்றுலக உயிரினம் வந்து என்னவா வேணாலும் இருக்கலாம் மனிதன் மாதிரி அறிவில் மேம்பட்ட ஒரு ஜீவராசியாகவும் இருக்கலாம் ஒரு செல் உயிரினமாகவும் இருக்கலாம் இந்த ஒரு செல் சிங்கிள் செல் அரகணிச ஒரு ஆண்டனாவை உருவாக்கி அது வழியாக சிக்னலை சென்ட் பண்ண முடியாது அப்படி ஒரு உயிரினம் கிரகத்துல இருந்தா நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது நம்மை போலவே அறிவில் மேம்பட்ட ஒரு ஜீவராசி இந்த பிரபஞ்சத்தில் எங்கேயாவது இருந்தா மட்டும்தான் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் சோ அறிவியல் உலகம் தேடுற ஏலியன் வந்து தான் தேடுறாங்க இதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கு ஏன்னா பூமி மாதிரி சூரியனில் இருந்து அந்த இருக்கிற அந்த டிஸ்டன்ஸ் இருக்கு பாத்தீங்களா இதே தொலைவுல பிரபஞ்சத்தில் ஏகப்பட்ட நட்சத்திரங்களை கிரகங்கள் சுற்றி வந்துட்டு இருக்கு ஸோ ஒரு அறிவில் மேம்பட்ட ஜீவராசியோ இல்ல உயிரினமோ வந்து அதே மாதிரி ஒரு இடத்துல பரிணாமம் அடைஞ்சு உயிரோடு இருக்கலாம் அங்க வந்து அது இருக்கலாம் அப்படின்ற நம்பிக்கையில தான் அறிவியலாளர்கள் தேடுறாங்க அங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து எக்ஸாக்டாக ஒரு இந்த இடத்துல கண்டிப்பா இருக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் அவங்க யூடியூப் யூடியூபர் வந்து த ஃபோர்த் கைண்ட் மூவியில் காட்டுற ரியல் ஃபுட்டேஜ் வீடியோ பத்தி சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு இதை பத்தி நம்ம பார்க்கலாம் ஃபோர்த் கைண்ட் அப்படின்ற திரைப்படத்துல ரியல் ஃபுட்டேஜஸ் அப்படின்னு காட்டப்படுற எந்த காட்சிகளும் உண்மையான வீடியோ காட்சிகள் கிடையாது அது எல்லாம் சித்தரிப்பாக உருவாக்கப்பட்ட ஒரு டுபாக்கூர் காட்சிகள் தான் அந்த படத்துக்காக உருவாக்கப்பட்ட காட்சிகள் தான் தான் வந்து அந்த ரியல் ஃபுட்டேஜ் சொல்லுவாங்க ஓகே அப்படி காட்டப்பட்ட அந்த காட்சியில் பாத்தீங்கன்னா அபிகேல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்டர் காமிச்சிருப்பாங்க அந்த டாக்டர் வந்து உண்மையான டாக்டர் கிடையாது அவங்க ஒரு ஹாலிவுட் ஆக்ட்ரஸ் அவங்களோட பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மில்ச்சேட் அப்படின்றது இவங்க ஒரு பிரிட்டிஷ் நடிகை வந்துட்டு ஏலியன்களால மனநலம் பாதிக்கப்பட்டதாக ஒரு நபருக்கு அமைச்சிருப்பாங்க ஆனா அவருடைய உண்மையான பெயர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பவுல் ஸ்டீபனோ அப்படின்றது தான் இந்த குறிப்பிட்ட நடிகர் வந்து இரண்டாயிரத்தி பதினொன்று வெளியான திரைப்படத்திலையும் நடிச்சிருக்காரு இது போல உண்மையான காட்சிகள் சொல்லிட்டு இந்த போர்த்து கைண்ட் திரைப்படத்தில் காட்டப்பட்ட அத்தனை காட்சிகளுமே சித்தரிக்கப்பட்ட காட்சிகள் தான் அதெல்லாம் உண்மையான காட்சிகள் கிடையாது இது குறிப்பிட்ட திரைப்படத்துல அலஸ்கால உண்மையிலேயே இறந்து போன நபர்களுடைய புகைப்படத்தை பயன்படுத்தி இருப்பாங்க இதற்காக இந்த திரைப்படம் மேல வழக்கம் நடத்தப்பட்டு ஒரு இருபதாயிரம் டாலர் வந்து நஷ்ட இடம் வழங்கியிருக்காங்க இந்த படத்தை தயாரித்த நிறுவனம் வேல்முருகன் அப்படின்றவர் ப்ரோ எப்போ அறிவியலுக்கு முடிவு வரும் அப்படின்னு கேட்டிருக்காரு இந்த கேள்விக்கான கணப்பதில் பார்க்கலாம் அறிவியலுக்கு எப்போ தொடக்கம் வந்துச்சு தெரியுங்களா மொத முதல்ல மனுஷன் சிந்திக்க ஆரம்பிக்கும் போதுதான் அறிவியலுக்கு தொடக்கம் வந்துச்சு முத முதல்ல பண்டைய காலத்தில் வாழ்ந்துட்டு இருந்த அதாவது கற்கால மனிதன் வந்து இருட்டில் தான் இரவு நேரங்களை கழிச்சுட்டு இருந்தான் அப்ப அவன் என்ன பண்ணானா வெளிச்சத்துக்காகவும் குளிரை வந்து தாங்கிறதுக்காகவும் ஒரு விஷயத்தை அவன் கண்டுபிடிச்சான் அது யதார்த்தமாக நடந்த ஒரு விஷயமா இல்லை அவன் கண்டுபிடிச்சானா அப்படின்னு நமக்கு தெரியாது ஆனால் இரண்டு கற்களை உரசும்போது போது தீப்பொறி வருது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சான் இப்படி வர இந்த தீப்பொறியை வச்சு நம்மளால் நெருப்பு மூட்ட முடியும் அப்படிங்கிறத அவன் கண்டுபிடிச்சான் இப்படி நெருப்பு மூட்டினா நம்மளால் கறியை சுட்டு சாப்பிட முடியும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சான் இப்படி ஒவ்வொரு அவனுடைய தேவையின் போது அவன் நிறைய கண்டுபிடிப்புகளை செஞ்சு அதற்கப்புறமா மனித நாகரிகம் வந்து வளர ஆரம்பிச்சுச்சு ஸோ மனிதன் வந்து சிந்திக்கிறதையும் அவனுடைய தேவையும் எப்போ அவனுக்கு இல்லாமல் போகுதோ அப்போ அறிவியலுக்கு முடிவு வரும் சந்தோஷ் அப்படின்றவர் ஆஸ்ட்ராலஜியில பன்னெண்டு ராசி இருக்கு அதில் எப்படி ப்ரோ ஹியூமன் செட் ஆகிற மாதிரி சொல்றாங்க ஒரு பர்சன் சாஃப்ட் கேரக்டரா இல்லை ஹார்ட் கேரக்டரா அப்படின்றதெல்லாம் வந்து எப்படி சொல்றாங்க அப்புறம் பொது பலன்லாம் கரெக்டாக சொல்றாங்க ப்ரோ ஒரு பெர்சனோட கேரக்டரை என்ன பண்ணுவாங்க எப்படி திங்க் பண்ணுவாங்கன்னு நிறைய பேருக்கு செட்டாது இது நான் நிறைய சர்ச் பண்ணிட்டேன் ஆன்சர் கிடைக்கல ப்ளீஸ் ஆன்சர் மீ அப்படின்னு கேட்டிருக்காரு இந்த ஆஸ்ட்ராலஜி அப்படின்றது வந்து இந்த மாதிரி ராசிபுலன்னு வச்சு சொல்றாங்க பாத்தீங்களா இது எல்லாமே ரொம்பவே பொதுவான தான் சொல்லுவாங்க இவங்க சொல்ற எல்லா விஷயமே ரொம்ப ஜென்ரலாக இருக்கும் உதாரணத்துக்கு உங்களுடைய வாழ்க்கையில் வந்து கஷ்டப்படுவீங்க இன்னைக்கு வந்து இந்த மாதம் வந்து உங்களுக்கு கஷ்டமான மாதமாக இருக்கும் இந்த மாதத்தில் வருமானம் வந்து உங்களுக்கு வரதை விட செலவு அதிகமாக இருக்கும் வீட்டில் யாருக்காவது உடல்நிலை வந்து குறைஞ்சு போகும் சரியில்லாம போகும் இப்படிலாம் சொல்லுவாங்க இப்ப இவங்க சொன்ன இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து உலகத்தில் உள்ள எல்லா மனுஷனுக்குமே பொருந்தும் ஒரு நைன்டி பர்சன்டேஜ் பர்சனுக்கு வந்து இது வந்து அவங்களோட லைஃப்ல அந்த மாதமே தான் செய்யும் சோ இது வந்து ரொம்ப ஜென்ட்ரலைஸா இருக்கிறதுனால அவங்க எக்ஸாக்டா சொல்றாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஓகே இப்போ நான் என்ன பண்றேன்னா ஒரு இணையதளத்தில் உள்ள ராசி பலனை படிக்கிறேன் உங்களோட வேலை என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இந்த நான் படிக்கிற இந்த இது உங்களுடைய ராசிக்கு பொருந்துதா அப்படின்னு வந்து நீங்க பாருங்க அப்படி பொருந்துச்சுன்னா உங்களுடைய ராசி என்ன அப்படிங்கிறத கீழே மென்ஷன் பண்ணுங்க இந்த நான் வாசிக்கிற இந்த ராசி பலனுடைய அந்த ஒரிஜினல் ராசி என்ன அப்படிங்கிறத நான் அடுத்த ஏகே கே எபிசோட்ல வந்து சொல்றேன் அதுக்கு முன்னாடி நீங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோ ஃபேமிலிக்கோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க ஷேர் பண்ணி இந்த ராசி பலனில் சொல்ல விஷயம் அவங்களுக்கு ஒத்து வருதா அவங்களுடைய ராசிக்கு இது ஒத்து வருதா அப்படின்றத நீங்க சொல்லுங்க ஓகே நான் வாசிக்கிறேன் கடந்த சில நாட்களாக கஷ்டப்பட்டு வந்த உங்களுக்கு இந்த வாரம் நிம்மதி கிடைக்கப் போகிறது கடன் பிரச்சனை தீரும் சொந்த தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் வீட்டில் நிம்மதியான சூழல் அமையும் கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை அதிகரிக்கும் அனாவசியமான தேவையில்லாத பிரச்சனைகளுக்கெல்லாம் இந்த வாரம் ஒரு முடிவு கட்டி விடுவீர்கள் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் சற்று கவனமாக இருக்க வேண்டும் தினந்தோறும் பெருமாள் வழிபாடு நன்மை தரும் ஓகே நீங்க வந்து உங்களுடைய ராசியை கீழே மென்ஷன் பண்ணுங்க அடுத்த மாசம் வந்து இது எந்த ராசிக்கான ராசி பலன் அப்படிங்கறத நான் சொல்றேன் பவித்திரன் அப்படின்றவர் ப்ரோ கனடால ஜாம்பி வைரஸ் ஸ்பிரெட் உண்மையா அப்படி ஸ்பிரெட் ஆன என்ன ஆகும் நிஜமாவே அப்படி வயசு இருக்கா ப்ரோ அப்படின்னு கேட்டிருக்காரு இதை பத்தி நம்ம பார்க்கலாம் கனடால பரவுனது வந்துட்டு ஜாம்பி வைரஸ் கிடையாது அது ஜாம்பி டிசீஸ் பிரியான் அப்படின்ற ஒரு நோய் தான் இந்த குறிப்பிட்ட நோயானது அங்க பரவச்சு இது வந்து மான்களுக்கு தான் பரவுச்சு இதை வந்து என்ன சொல்ல நோயை தொள்ளாயிரத்தி அறுபதுலேயே கண்டுபிடிக்கப்பட்டிருச்சு நோயால பாதிக்கப்பட்ட மான் என்ன செய்யும் அசைவு இல்லாம அப்படியே மந்தமா ஒரே இடத்துலயே நின்றுட்டு இருக்கும் இப்படி இருக்கிற இந்த நோயால பாதிக்கப்பட்ட மானை வந்து யாராவது ஒரு மனுஷன் அடிச்சு சாப்பிட்டானா அவனுக்கு ஏதாவது வந்து ஒரு தொற்று மாதிரி வியாதி மாதிரி வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இந்த மானை இந்த மாதிரி ஒரு இடத்துல அப்படியே எதுவுமே அசைவு இல்லாம நின்றுட்டு இருக்கிறமான அடிச்சு சாப்பிடாதீங்க அப்படின்னு சொன்னாங்க இப்போதைக்கு இந்த குறிப்பிட்ட நோயால மனிதர்களுக்கு இந்த பாதிப்பும் கிடையாது அப்படின்னு சிடிசி வந்துட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் கொடுத்திருக்காங்க உண்மையிலேயே திரைப்படங்கள்ல காட்டுற மாதிரியான ஜாம்பி வைரஸ்கள் இதுவரைக்கும் வந்து உலகத்துல கிடையாது அப்படி ஒரு வைரஸ் இந்த உலகத்துல வந்துச்சு அப்படின்னா திரைப்படத்துல காட்டுற மாதிரியே அது மனித இனத்திற்கான ஒரு கடைசி தான் இருக்கும் சுரேஷ் வி அப்படின்றவர் வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காரு ஒரு மதம் சொல்வதை முழுமையாக ஏற்றுக்கொள்வது தவறுதான் ஆனால் டைனோசர் இந்த வடிவில்தான் இருந்தது என்று நம்பும்படியான நூறு சதவீதம் சான்று இருந்தால் அது பற்றி ஒரு வீடியோ போடுங்க ப்ரோ பிளீஸ் யூஸ்ஃபுல்லி அப்படின்னு கேட்டிருக்காரு